ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபினால சூப்பரான வெனிலா கேக் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கப் சர்க்கரை நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹாஃப் கப் மில்க் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஸோ பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்த 50 கிராம் ஆஃப் பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சர்க்கரை பால் பட்டர் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கப் மைதா வந்து ஆட் பண்ணுறேன், ஒரு கப் பேக்கிங் சோடா, ஒரு கப் பேக்கிங் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து சளிச்சு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா சளிச்சு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 3/4 கப் ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நான் அவனில் வைக்க போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை வந்து நம்மளோட பேனில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன் நான். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டேப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால நல்லா டேப் பண்ணி அதுக்கப்புறம் அவனில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்மளோட பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு. இது வந்து 2 லேயராக நான் வந்து டிவைட் பண்ணுறேன். நம்மளோட கேக் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வந்து வந்திருக்கு. இப்போ வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் ஆட் பண்ணி நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஃப்ராஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விப்பிங் க்ரீம் வந்து டாப்பிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளோட கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ விப்பிங் க்ரீம் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லேயர் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணுங்கள். சுகர் சிரப் ஆட் பண்ணி நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அப்படியே கூட வெனிலா கேக் கட் பண்ணி சாப்பிடலாம். பட் நான் கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகிறேன். நல்லா விப்பிங் க்ரீமில் ஃப்ராஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா மேலே டாப்பிங்க்கு நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மில்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டைரி மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டாப்பிங்க்கு. ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மில்க் சாக்லேட் தான். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து லைட்டாக வந்து டெக்கர் பண்ணி சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்கு. ஒரு சூப்பரான வெனிலா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.